இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலையும் அரிசி மாவையும் மலந்துக்கிட்டால் போதும். நான் வந்து இப்போ கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது, கால் கப்பு கரெக்டாக பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலையை. இப்போது ஒரு சல்லடை வச்சு இந்த பொட்டுக்கடலை பொடியை வந்து சலிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவை சலிச்சதுக்கப்புறமா இது கூடவே பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச பச்சை அரிசி மாவு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்ப மாவு இல்லைனா வெறும் அரிசி மாவு வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே ஓமம் எடுத்திருக்கேன். இந்த ஓமத்தை கையில் இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கருப்பு எள். இந்த எள்ளையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயை கூட சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணெயை உருக்காமல் சேர்க்குறேன், அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது உருக்கணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக மாவை வந்து பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக அப்படி உள்ளே போகணும். பாருங்கள், இதுதான் சரியான பதம். உங்களுக்கு முறுக்கு செய்கிறதுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக இருக்கிற டிசைன் தான் எடுத்திருக்கேன். முள் முறுக்கு மாதிரி வேணுனாலும் நீங்கள் அந்த டிசைன் கூட எடுத்துக்கலாம். எப்போவுமே முறுக்குழால எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போட்டு நம்ம பிழியணும். அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்குழா ரெடி பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு முறை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டு பண்ணிக்கலாம். மாவு வந்து காயக்கூடாது, அதனால் மேலே ஒரு துணி அப்படி இல்லைனா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கணும். மாவை நல்லா உருட்டிட்டு உள்ளே நான் முறுக்குழாக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ இருக்கிற இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா காயக்கூடாது, அதனால் இதுக்கு மேலே ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுடுறேன். மாவை இப்போது இந்த கரண்டி பின்னாடி இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஓரங்களை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்பொழுது பிரியாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பாருங்கள் எண்ணெயில். கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ கரண்டி பின்னாடி நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். நான் இந்த ஓரங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாதனால இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு முறுக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ரவுண்டாக நமக்கு எப்படி சுற்றுமோ அதே மாதிரி முறுக்கு கிடச்சிரும். நல்லா பெரிய கடாயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு முறுக்காக கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், சீக்கிரமாக செஞ்சிட முடியும். அப்பப்போ திருப்பி கொடுத்தோம்னா தான் ரெண்டு பக்கமும் முறுக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். அதே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும். இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். பொட்டுக்கடலை முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கலர் வராது, அதனால் கலர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் தீஞ்சிடும் முறுக்கு. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நான் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடுறேன். பொட்டுக்கடலை முறுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறது. நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கடையில் கூட நீங்கள் பச்சரிசி மாவை வாங்கிட்டு வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம்.
குறைஞ்சது 15 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி பண்ணிடலாம். அதாவது நான் எடுத்துருக்கிற அளவுக்கு உண்டு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதிகமான அளவுகள் எடுத்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பொறுமையாக செஞ்சாலுமே கூட ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். நல்லா சுட சுட முறுக்கு வந்து தேவைப்படும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். பாருங்கள் தொட்டதுன்னு அப்படியே உடையுது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக முறுக்கு வந்திருக்கு ஒரு முறுன்னு. நீங்களும் இதே அளவுகளை கொண்டு உங்களுடைய வீட்டில் பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.